Hi everyone, so in the video or mukkiyamaana video in the application number order choice filling eppadi pannirukanga paakalam or student order idu inge vand application status vande enna pannirukanga na locked ra enna nu potrukanga no not locked nee lock pannala vanga so adukku tha sonna inikka kadasi naal se kadasiya na oru vishayatha sollikiren ungalku edha changes mind la irundha ipdi dhaan pannanum appdi solradha indha video ஒரு ஒரு சில பேர்த்துக்கு கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, ஒரு சில பேர்த்துக்கு மைண்டில் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சில பேர் லாக்கே பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து தப்பான ஒரு சாய்ஸ் ஃபீலிங் கொடுத்துருப்பீங்க, ஒரு சில பேர் சாய்ஸஸ் கம்மியாக கொடுத்துருப்பீங்க. இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த தவறுகள் பண்ணக்கூடாது இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள். இந்த காலேஜ் கோடு வந்து பார்த்திங்கன்னா 1317 செயின்ட் ஜோசப். இப்போ செயின்ட் ஜோசப் நல்ல காலேஜ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல காலேஜ், சென்னையில் ஐடி வச்சுக்கிறாரு. ஸோ மெப்கோ சலங்க் ஐடி வச்சுருக்காரு, மீனாட்சி சுந்தரராஜன் ஐடி வச்சு சென்னை டிஸ்ட்ரிக்ட் டார்கெட் பண்ணி தான் இவர் வச்சுருக்காரு. ஈஸ்வரியில் ஐடி வச்சுருக்காரு, ஸ்ரீ சாய்ராம்ல ஐடி வச்சுருக்காரு, ராமகிருஷ்ணாவில் ஐடி வச்சுருக்கிறார் கோயம்புத்தூரில், ஜேபிஆர் காலேஜில் ஐடி வச்சுருக்காரு சென்னையில், மகாலிங்கம் காலேஜில் ஐடி வச்சுருக்காரு பொள்ளாச்சியில், சோனாவில் ஐடி வச்சுருக்காரு, ஆர்எம்டியில் ஐடி வச்சுருக்காரு, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை ஐடி வச்சுருக்காரு, கற்பகமில் ஐடி வச்சுருக்காரு, சவிதாவில் ஐடி வச்சுருக்காரு, ஈஸ்வரில் ஐடி வச்சுருக்காரு, வேல்டெக் மல்டிடெக்கில் ஐடி வச்சுருக்காரு, வேல்டெக் ஹைடெக்கில் ஐடி வச்சுருக்காரு, எஸ்ஏ இன்ஜினியரிங்கில் ஐடி வச்சுருக்காரு. இங்கே தப்பு பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எப்படி ஒரு காலேஜ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை விட நல்ல காலேஜா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணா டெக் இஸ் எ பியூட்டிஃபுல் காலேஜ் கம்பேர்ட் டு திஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஈஸ்வர் காலேஜ். இந்த ரெண்டையும் அண்ட் கற்பகத்துக்கு மேலேயே வைக்கலாம், ஈஸ்வர் அண்டு இது ஓகேங்களா. அண்ட் ராமகிருஷ்ணா ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும், சூப்பர் காலேஜ். நம்ம வேணால் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வேணும்னா டாப்பில் வச்சுக்கலாம் இங்கே செகண்ட் இடத்துல. புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 10 கொடுக்குறீங்க இல்லையா, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 10 கொடுக்குறீங்கல்ல, ஃபஸ்ட்டு 10ல தான் நமக்கு வந்து அலர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவரோட கட் ஆஃப் 177 சரிங்களா. இப்போ இந்த 177 தகுந்த காலேஜஸ் தான் வச்சுருக்கிறாரு, அது குட். ஸோ இப்போ இந்த கிருஷ்ணா டெக் எங்கே வைக்கலாம் அப்படின்னா, ஈஸ்வர் காலேஜும் ஸ்ரீ கிருஷ்ணா டெக்கும் இப்போ 14th சாய்ஸ் 18th சாய்ஸில் இருக்குது. அதை நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, சூப்பராக எடுத்து இந்த இடத்துல வைக்கலாம். ராமகிருஷ்ணா இங்கே பாருங்கள், ஈஸ்வரிக்கு அப்புறம் வைக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணா டெக்கை, அடுத்தது ஈஸ்வரை வைக்கலாம், அடுத்தது ராமகிருஷ்ணா வைக்கலாம். ராமகிருஷ்ணா மேலே வைக்கிறாந்தால் அது உங்கள் இஷ்டம், ஏன்னா அது ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜேபிஆர் காலேஜ் கீழே வைங்க, மகாலிங்கம் மேலே வைங்க, அடுத்தது சோனா ஓகே குட் தட் பொசிஷன். ஸோ அது கீழே ஒரு சவிதா மேலே வைக்கலாம், கற்பகமெல்லாம் கீழே வச்சுருங்கன்னா சவிதா கற்பகம் ஓகே அந்த இடம் ஓகே. இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் சரிங்களா. என்ன தான் இருந்தாலும் கிருஷ்ணா டெக் வந்து கீழே வச்சுருக்கக்கூடாது, ஏன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அது டாப்பில் இருக்குது. ஈஸ்வர் காலேஜ் கூட போட்டி போடுற ஒரு காலேஜ். ஸோ இந்துஸ்தான் காலேஜ் இந்த மாதிரி காலேஜஸ் வைக்கக்கூடாது, இது வந்து நெக்லஜேட் பண்ணிடுங்க. 2708 இந்துஸ்தான், ஏன் இந்துஸ்தானை நான் ப்ரிஃபர் பண்ணோட ரவுண்ட் 3க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2 பசங்களுக்கு வேண்டாம், பட் ஃபீஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்காது, ஹையாக இருக்கும். ஸோ அதுக்காக அப்படிங்கிறது. பட் மேபி இந்துஸ்தான் நீங்கள் கடைசியில் கூட வச்சுக்கலாம். ஜிசிஇ ஈரோடு வச்சுருக்கேன், இதுக்கு பதிலாக ஜிசிஇயில் ஐடி. இவருக்கு ஒரு வேளை ஜிசிஇ சேலத்துலேயோ இல்லை ஜிசிஇ திருநெல்வேலியிலையோ ஐடி இருந்திருக்காது, அதனால தான் அவர் ஐடி அங்கே ப்ரிஃபர் பண்ணலை. இவர் ஐடியை மட்டுமே மையப்படுத்தி பண்ணியிருக்காரு, ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தோன்னே. இன்னொரு விஷயம் என்ன, இவர் வந்து காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்லலாம், நான் காலேஜ் கரெக்டாக வைக்கலை, அதையும் நீங்கள் பார்க்கணும். நான் எப்படி ரீஆர்டர் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா. ஸோ நான் காலேஜுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் சிஎஸ்சி சிஎஸ்சினே வச்சுருப்பீங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக் ஓகே, பிரின்ஸ் வெங்கடேஸ்வரம் ஓகே, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஓகே. யூனிவர்சிட்டி காலேஜ் வைக்காதீங்க, என்ன கேட்டால் வைக்காதீங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காது. வேளம்மாள் வச்சுக்கலாம், மீனாட்சி சுந்தரராஜன் கீழே வைக்காதீங்க, இதுதான் பண்ணுற தப்பு. இங்கே பாருங்கள், மீனாட்சி சுந்தரராஜன் ராமகிருஷ்ணா இங்கே வச்சுருக்காங்க, ஜிசி பார்கூர் பாருங்கள் கீழே வச்சுருக்காங்க. இவர் ஐடினாலும் ஒன்று தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாலும் ஒன்று தான். ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெருசாலாம் நமக்கு வந்து ஒரு இதாகாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால், இந்த ராமகிருஷ்ணா காலேஜை தூக்கி 27th சாய்ஸில் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா போதும். எங்கன்னா, ஸோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ராமகிருஷ்ணா இங்கே ஐடி இருக்குன்னா இங்கேயே ராமகிருஷ்ணா சிஎஸ்சின்னு போட்டுடணும், அப்போ தான் ராமகிருஷ்ணாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இவர் அடுத்தது என்ன வச்சுருக்காரு, மீனாட்சி சுந்தரராஜன் அங்கே வச்சுருக்காரு. மீனாட்சி சுந்தரராஜன் பக்கத்துலேயே சிஎஸ்சி போடுங்க, அப்போ தான் டாப்லே கிடைக்கும், டாப்பில் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஜேபியர் ஓகே விட்டுருங்க, அது கீழே இருக்கட்டும். ஜிசி பார்கூர், இதுக்கு பதிலாக இந்த ஈரோடு ஜிசி மேலே வச்சுருக்கக்கூடாது, பார்கூர் மேலே வச்சுருக்கணும். ஸோ மகாலிங்கம் காலேஜ் சிஎஸ்சி போட்டிருக்காங்க, அதே தப்பு தான். இந்த மகாலிங்கம் காலேஜ் உங்களுக்கு என்ன காலேஜ் பிடிக்குதோ நல்லா கேட்டுக்கோங்க. மகாலிங்கம் காலேஜ்னால் இந்த 8th பொசிஷனில் இருக்கணும், 9th பொசிஷனும் மகாலிங்கம் தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன காலேஜ் ஃபஸ்ட்டு பிடிக்குதுன்னு பாருங்கள், அந்த எந்த காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த காலேஜ். இப்போ பிஹெச்சினா, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், மகாலிங்கம்னா மகாலிங்கம்னா 4 பிரான்ச்சு. இப்போ இவர் 2 பிரான்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு, அதனால 2 பிரான்ச்சு. ராமகிருஷ்ணாவில் 2 பிரான்ச்சு லைனாக கொடுங்க, அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு டாப் 10 ஏதோ நல்லதாக கிடச்சிரும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 காலேஜில் ஒரு காலேஜ் கிடச்சிரும் சரிங்களா. அடுத்தது ஆர்எம்டி திரும்பவும் அதே தவறு, கற்பகம் காலேஜ் திரும்பவும் அதே தவறு, ஈஸ்வர் அதே தவறு, மேலே வைக்கணும். சிஐடிஇ சும்மா வச்சுருக்காரு, கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சா கிடைக்கட்டும் வச்சுருக்காரு, ஏன்னா அதில் சீட் இருந்திருக்கிறதுனால. சவிதா கெமிக்கல் இன்ஜினியரிங் வேல்டெக் ஹைடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணல, அதனால தான் கீழே வச்சுருக்காரு. அண்ணாவிசிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ணாமலை நகர் கடலூரில் வச்சுருக்காரு, இது 3 கோர்ஸ். இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது காலேஜ் வச்சுருக்கலாம் சரி ஓகே இட்ஸ் ஓகே, பட் டாப் இவர் வந்து எவ்வளோ சாய்ஸஸ் வச்சுருக்காரு, 42 இஸ் குட். பட் இன்னுமே இவர் வைக்கலாம் சரிங்களா, 177 கட் ஆஃப் வச்சுருக்காரு, கண்டிப்பாக இந்த மேலே எவருக்கு என்ன கிடைக்கும் சொல்ல முடியாது. பட் இந்த 15 தான் ஏதோ ஒரு கிடைக்க போகுது அவருக்கு, எதுன்னு கரெக்டாக சொல்ல முடியல. பட் 15 கிடைக்கும் நான் சொல்லும்போது நமக்கு ஒரு ஜேபியர் மாதிரி காலேஜ் இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்ரீராமகிருஷ்ணாவே திரும்பி அங்கே வச்சாலோ, இல்லை இந்த மகாலிங்கம் காலேஜுக்கு இங்கே பாருங்கள், மகாலிங்கம் காலேஜ் இன்னொன்று வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா. அடுத்தது வேல்டெக் மல்டிடெக்கெல்லாம் ஃபீஸ் ஜாஸ்தி, அதை தூக்கிட்டு ஈஸ்வர் காலேஜோட ஐடி இருந்ததுங்களா, ஈஸ்வர் காலேஜோட சிஎஸ்சி வைக்கலாம், இல்லைன்னா இந்த சவிதாவை கீழே வச்சுட்டு ஈஸ்வரை மேலே கொண்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட் பிரகாரம் ஃபஸ்ட்டு சென்ட் ஜோசப் வச்சது கரெக்டு தான், மெப்கோ சலங்கு வச்சது கரெக்டு தான், அடுத்தது மீனாட்சி சுந்தரராஜன் ரெண்டு இருக்குது அவர் ரெண்டுமே வச்சுருக்கணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணன் வச்சுருக்கணும், ராமகிருஷ்ணாவுக்கு அடுத்து இன்னொரு ராமகிருஷ்ணன் வச்சுருக்கணும் சிஎஸ்சிக்கு, அதே மாதிரி ஈஸ்வரியில் ஐடி வச்சுருந்தா ஈஸ்வரியில் சிஎஸ்சி வச்சுருக்கணும், அடுத்தது மகாலிங்கம் ஐடி வச்சுருந்தானா மகாலிங்கம் சிஎஸ்சி வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ், இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் வைக்கணும். ஒரு காலேஜ் வச்சிங்கன்னா ஒரு காலேஜ்லேயே 3 பிரான்ச்சு ஒட்டுக்காக கொடுங்க, ஏன்னா அப்போ தான் அந்த காலேஜ் கிடைக்கும் கரெக்டாக. இப்போது 10, 11, 12, 13 சாய்ஸ் இருக்குன்னா ஒரே காலேஜை கொடுங்க, மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணால் உங்கள் கட் ஆஃப் ஏற்ற மாதிரியும் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் ஏற்ற மாதிரியும் ஒரு காலேஜ் நடுவில் தான் எடுத்து கொடுத்துரும். இப்போ பாருங்கள் இவருக்கு 15th கிடச்சா மேலே உள்ள பிடிச்ச காலேஜஸ் தான் இருக்கும் சரிங்களா, அப்போ அப்போடு மூமெண்ட் கொடுத்தாலும் இவருக்கு நல்ல காலேஜ் தான் கிடைக்கும், புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா, அப்போடு கொடுத்தாலும் நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும், புரிஞ்சுதா. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தயவுசெய்து இந்த தவறுகள்லாம் பண்ணாதீங்க, அதே மாதிரி சாய்ஸ் லாக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே பண்ணால் போதும். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.